அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் ஸ்டேலுக்கு எதிரான நீண்டகால போருக்கு தயார் கிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் அறிவிப்பு ஸ்டேல் லெபனான் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்களின் தலைவர் கசர் நஸ்டலா கொல்லப்பட்டதன் பின்னர் பிராந்தியம் முழுவதும் பதற்ற நிலை அதிகரித்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் படைகள் லெபனான் எல்லையில் அணிவகுத்து நிற்கும் சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் லெபனானுக்குள் நுழைந்து தரைவழித் தாக்குதலை ஸ்டேல் இராணுவம் ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் பல மாதங்களாக காசாவில் நடைபெற்று வந்த போரில் நாற்பத்தி மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களை கொன்ற பின்னர் தற்போது லெபனானுக்குள் நுழைவதற்கு ஸ்டெல் ராணுவம் தயாராக இருப்பதான அறிவிப்புகளை இஸ்ரேலின் உடே பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் விடுத்துள்ளார் இந்நிலையில் கிஸ்புல்லாவின் அமைப்பின் தலைவரான கசன் நசல்லா பெய்ரூட் நகரில் வைத்து வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் அவருடன் பல தளபதிகளும் கொல்லப்பட்டதாக கிஸ்புல்லா இயக்கம் அறிவித்திருந்தது இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லா அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களுடைய செயற்குழு உறுப்பினரான நபில் குவாக் என்பவர்களும் அடுத்தடுத்த நாட்களில் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நஷ்டல்லா கொல்லப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக வேறொரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நயிம் காசிம் துணை பொதுச்செயலாளராக செயல்படுவார் கிஸ்புல்லா அமைப்பின் துணைத் தலைவராகவும் நயிம் காசிம் செயல்பட்டு வருகின்றார் நஷ்னலா படுகொலைக்கு பின்னர் தொலைக்காட்சியில் தோன்றி அவர் முதன்முறையாக பேசும்போது ஸ்டெல் தரைவழியை தாக்குதல் நடத்த முடிவெடுத்து விட்டால் லெபனானை பாதுகாக்க கிஸ்புல்லா அமைப்பினுடைய போராளிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கிஸ்புல்லா போராளிகள் சரணடைவதற்கோ அல்லது அடிபணிவதற்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் லெபனானுக்குள் ஸ்டேலிய படைகள் நுழைந்தால் மிகப்பெரிய அளவிலான யுத்தம் இரண்டு தரப்புக்கும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பொதுமக்களின் எண்ணிக்கை இருநூற்றி நான்காக உயர்வடைந்துள்ளது நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் தொடர் கனமழை பெய்து வருகின்றது இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் சிக்கி பொதுமக்களில் இருநூற்றி நான்கு பேர் பலியாகியுள்ளார்கள் என நேபாள மீட்பு படை தெரிவித்துள்ளது எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்து முப்பத்தி மூன்று பேர் வரை காணாமல் பெய்யும் உள்ளார்கள் இதனை முன்னிட்டு பிரதமர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடந்தது இதில் மீட்பு நிவாரணம் மற்றும் மறுக்கூடிய மற்றும் முயற்சிகள் ஆகியவற்றை மேம்படுத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது நேபாள இராணுவம் போலீஸ் மற்றும் ஆயுத போலீஸ் படி இணைந்து பேரிடரால் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்தி எண்ணூறு பேரை இதுவரை மீட்டுள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு மூன்று நாட்கள் பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மூடப்படுவதாக நேற்று அரசு அறிவித்துள்ளது நிலச்சரிவால் பெரிய நெடுஞ்சாலைகள் பாதிக்கப்பட்டு இந்தியா மற்றும் நேபாள நாட்டின் பிற மாவட்டங்களில் இருந்து காய்கறிகள் செல்வதில் தற்காலிக நிறுத்தம் ஏற்பட்டது இதனால் அவற்றின் விலையும் உயர்ந்து காணப்படுகின்றது பொதுமக்களும் அதிக பாதிப்புகளுக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணம் லுஷிகி நகரில் நேற்று முன்தினம் இரவு துப்பாக்கிச் சூட்டு நடைபெற்றது அந்நகரில் அருகருகே உள்ள இரண்டு வீடுகளில் நேற்று அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றது இதில் பன்னிரண்டு பெண்கள் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியுடைய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் குடும்ப நிகழ்ச்சியின் போது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பூர் நடைபெற்றதாகவும் எதற்கான உண்மையான காரணம் என்னும் தெரியவராத சூழ்நிலையில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இலங்கையில் நடைபெறும் வன்முறையை முன்னிட்டு இரண்டு துப்பாக்கிகள் முன்னாள் எம்பிக்கள் வைத்திருக்க அனுமதிக்கப்படும் என கடந்த ஆகஸ்டில் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது இலங்கையில் சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி தலைவர் ஆனந்தகுமாரஸ் நாயக்கா வெற்றி பெற்ற பின்னர் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விரைவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்திற்கு வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வைத்திருந்த அனுமதிக்கப்பட்ட துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைக்கும்படி முன்னாள் எம்பிக்களை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இருபத்தி மூத்த பாதுகாப்பு அதிகாரி செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் துப்பாக்கிகளை வைத்திருக்கின்ற முன்னாள் எம்பிக்கள் அவர்களிடம் உள்ள கைத்துப்பாக்கிகளை துப்பாக்கிகளை திருப்பி ஒப்படைக்கும்படி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் நூறுக்கும் மேற்பட்டோரிடம் கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் உள்ளன என சமீபத்தில் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது அவர்களுடைய கைத்துப்பாக்கிகளை உடனடியாக அரசிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு ஆகஸ்டில் அமைச்சரவை செய்தித் தொடர்பாளர் பந்துல குணவர்த்தன நாட்டில் காணப்படும் வன்முறையை முன்னிட்டு புதிய கொள்கையை அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இதன்படி முன்னாள் எம்பிக்கள் இரண்டு துப்பாக்கிகளை அவர்கள் அவர்களும் வைத்திருக்க அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்த சூழ்நிலையில் புதிய அரசாங்கம் துப்பாக்கிகளை மீண்டும் ஒப்படைக்கும்படி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் ஆளும் கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா கேரிஸும் எதிர்க்கட்சி சார்பில் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரும் நேரடி போட்டி போடுகின்றார்கள் ஜோ பைடன் மற்றும் கமலா கரிஸ் மீது தனிமனித ரீதியிலான தாக்குதலை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடுத்துள்ளார் அமெரிக்காவின் மிஸ்கான்சின் மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கமலா கரிசும் அப்படித்தான் என்று அவர் விமர்சித்துள்ளமை பெரும் சிக்கலையும் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது தெற்கு லெபனான் முழுவதும் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதல் காரணமாக பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் கிழக்கு லெபனான் தெற்கு லெபனான் மற்றும் சிரியாவை அண்டிய பகுதிகள் என பல்வேறுபட்ட பகுதிகளில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதல் மற்றும் பல்வேறுபட்ட தாக்குதல் நடவடிக்கையில் நூற்றி முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அவசர சேவைகளுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அனைவரையும் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கும் காயமடைந்தவர்களை மீட்பதற்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதிக்கும் தேவை செய்ய ஆட்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் இல்லாமல் மிகப்பெரிய சிக்கலை லெபனான் சுகாதாரத்துறை சார்ந்திருப்பதாகவும் இதற்கு காசாவில் இடம்பெற்ற போரில் எவ்வாறு காசாவின் சுகாதாரத்துறை மிக பெரும் சிக்கலை சந்தித்ததோ அதே போன்ற சிக்கலை தற்போது லெபனான் மக்கள் சந்தித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கான்ஜோனிஸ் பகுதியில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மீது பதுங்கியிருந்து கமாஸின் அல்கசாம் போராளிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு ஸ்ட்ரேலிய துருப்புக்கரியர் வாகனங்கள் அழைக்கப்பட்டதாகவும் பல ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் அஸ்ட்ரேலிய இராணுவத்தின் மெக்காவா டேங்கியொண்டும் இரண்டு டி நைன் புல்டோசர்களும் முற்றாக சிதறடிக்கப்பட்டு வெடிக்கப்பட்டிருப்பதாகவும் கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது நீண்ட நாட்களின் பின்னர் கான்ஜூனிஸ் பகுதியில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராக கமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிஸ்புலாவின் தலைவர் கசன் நஸ்டல்லா கொல்லப்பட்ட போதிலும் ஸ்டேல் மீதான ஏவுகணை டிராக்கெட் ட்ரோன் தாக்குதல்களை கிஸ்புலா இயக்கத்தினர் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஃபாடி மற்றும் நூர் ஏவுகணைகள் மூலம் நான்கு ஸ்டேலிய குடியிருப்புகள் மற்றும் நவ்ரா ராணுவ படைத்தளம் மெட்ரோ ராணுவ படைத்தளத்தை இலக்கு வைத்து கிஸ்புலா மிகப்பெரிய இயர்வான தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் மட்டும் முப்பத்தி ஐந்து டிராக்கெட்டுகள் நோக்கி நோக்கியப்பட்டதாகவும் நூர் ஏவுகணைகள் பாடிய ஏவுகணைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் நவ்ரா இராணுவ தளத்திற்கு குறிப்பிடத்தக்க சேதங்களை தாம் ஏற்படுத்தியிருப்பதாக கிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக லெபனானுக்குள் ஸ்டேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் லெபனான் இராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்